தமிழ்மின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்மின்டின் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். தமிழகம் முழுவதும் 500 பேருக்கு இதுவரை டெங்கு காய்ச்சல் உறுதி. தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிப்பு. மனைவியுடன் 26 நாடுகளுக்கு சுற்றுலா சென்ற டீ கடைக்காரர் மரணம். டீ கடை நடத்தி பல நாடுகளுக்கு சுற்றுலா சென்ற பிரபலமான விஜயன் கொச்சியில் நேற்று மாரடைப்பால் உயிரிழப்பு. தெருவில் உள்ளவர்கள் சட்டங்களை ஏற்ற தொடங்கிவிட்டார்கள், இதற்கு சர்வாதிகாரமே தீர்வு. வேளாண் சட்டங்கள் வாபஸ் குறித்து கங்கனா ரணாவத் ஆவேசம். திருவள்ளூரில் 697 ஏரிகள் நிரம்பின. கடந்த 2 வாரங்களாக பெய்த கனமழையின் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பியதாக தகவல். மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக நாளை மத்திய குழு தமிழகம் வருகை. குழுக்களாக பிரிந்து பல்வேறு மாவட்டங்களை பார்வையிட திட்டம். அனைத்து வகையான கல்லூரி மாணவர்களுக்கும் ஜனவரி 20 தேதிக்கு பிறகு நேரடி தேர்வு. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். கோவையில் அரசு கல்லூரி துறை தலைவர் கைது. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது 20 ஓவர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. கூட்டு முயற்சியால் தான் வெற்றி பெற்றோம் என கேப்டன் ரோஹித் சர்மா பேச்சு. ருமேனியாவில் ஆயுத தொழிற்சாலையில் நடந்த பயங்கர வெடிவிபத்தில் 4 பேர் பலி. பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததே விபத்துக்கு காரணம் என அந்நாட்டு அரசு தகவல். இத்துடன் தமிழ்மின்டின் தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்மின்டுடன்.